हेलो हाय हेमक्यूब चैनल के उल्लूमें ना वेलकम पड़े ओकेवा वीडियो नम्ब मुख्य पाकपो अब कटीना गूगल अधिकमा विषय पाकपो टापन विषयों ट्रेंडान अंत टापन विषय पाकपो वीडियो कंपा इंफॉर्मेटिव चेनल नहीं सब्सक्राइब सपोर्ट पड़ेंगे ओकेवा वीडियो को முதல்ல இன்னைக்கு டாப் 10ல 10th பிளேஸ் என்ன எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்க கேட்டிங்கனா 2021ல நம்ம सेलिब्रिटी ஒருத்தர் தான் அவர் யாருன்னா வேற யாரோனுங்க ஷாருக்கானோட மகன் அதாவது ஆரியன் கான் தான் இவர் ஏன்டா திடீர்னு ட்ரெண்ட் ஆனாரு அப்படினு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும்ல சோ எனக்குமே இந்த டவுட் வந்துச்சு பட் கூகுல்ல அதிகமா சர்ச் பண்ண இவரோட கண்டென்ட் ஏன் அதிக சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் ஓகேவா ஸோ அந்த மந்தில் ஒரு வந்து ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஆரியன் கான் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் நோண்டும் போது நமக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வருது ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நான் மக்களுமே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க அதனால தான் கூகுள் ட்ரெண்டிங் சர்ச்சஸில் இவரும் ஒரு 10th இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயம் நம்ம டீட்டெயிலாக பேச முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை கிளியாக சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரியன் கான் வந்து ஆகஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மும்பை ஷிப்பில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற தப்பு இல்லைன்னு இந்த விஷயத்தில் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல பட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் அந்த அரெஸ்ட் பண்ண நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குல்ல அதாவது அங்கே அந்த ஆரியன் கான் உட்பட ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டைம்லேயே ஆன் த ஸ்பாட்டில் அந்த அரெஸ்ட் பண்ண அந்த 2 நம்பர் இருப்பாங்களே என்சிபி அதாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களே ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது அவங்க நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல ரிவீல் ஆகி கடைசியில் இப்போ அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க பட் ஆரியன் கான் கேஸ் வந்து அது உண்மையாகவே ட்ரூவாக ஃபேக்கா அப்படின்றது ஐ டோன்ட் நோ பட் அவரும் டாப் 10 சர்ச்சில் இருந்திருக்காரு அப்படின்றது தான் ஸோ வாங்க 9th விஷயம் அதாவது டாப் 10ல 9th பிளேஸை யார் பிடிச்சிருக்கா இல்லை எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்றதை பார்ப்போம் ஓகே 9th இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இது வந்து ஒரு செலிப்ரிட்டி தான் ஸோ செலிப்ரிட்டி அப்படின்றத விட ஒரு அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினவர் ஸோ ஜென்ரலாகவே இந்த 2021ல நிறைய விஷயம் வந்து நடந்துச்சுங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020ல் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே 2021ல் நடந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் கோவிட் அப்படின்றது தான் ஸோ நம்ம பொதுவாகவே இந்த 2021 எப்படி கடந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020ல் நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே 2021ல் பண்ணோம் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் 2021ல் நடக்காத விஷயங்கள் 2022ல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரில பட் இட் மைட் பி ஒர்க் அவுட் ஓகேவா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020ல் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்க வேண்டியது தென் நிறைய கேம்ஸ் ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட்பாண்டாச்சு அது எல்லாமே 2021ல் தான் வைக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ஒலிம்பிக்ஸை பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவுக்கு முத முதல்ல 2021ல் ஒலிம்பிக்ஸ் இந்தியா சார்பாக நமக்கு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கி தந்த ஒரு பெரிய கிரேட் ஸ்போர்ட் பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிராஜ் சோப்ரா அப்படின்றவர் ஸோ ஜாவ்லின் த்ரோ அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது எக்ஸலண்ட்டாக வந்து அந்த ஒர்க்கை வந்து நமக்கு பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட இந்தியாவே வந்து கோவிட் அப்படி இப்படின்னு ஒரு பதட்டமான நிலையில் இருந்த அந்த சமயத்தில் நமக்கு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய ஹோப்பாக கொடுத்து நான் நிறைய பேருக்கு வந்து செம்ம மோட்டிவேஷன் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு ஹிம் ரைட் அப்படியா அவருக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம இந்திய மக்கள் சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டுகளை வந்து தெரிவிக்கலாம் ஸோ 2021 நடந்திருந்தாலும் இது வந்து ஒரு கிரேட் ஈவெண்ட்டில் ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இந்திய லெவலில் இண்டிவிஜுவல் பர்சனாக செகண்ட் பர்சனாக வந்து இவர் தான் வந்து இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து டாப் 8க்குள்ளே போகலாம் ஐ மீன் 8th பிளேஸில் யார் இருக்காங்கன்றதை பார்க்க போகலாம் 8th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் இது யார் இல்லை ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ரொம்பவே கிரேட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்பா அமெரிக்கா அப்படின்றது ஸோ இது ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து ஃபுட்பால் அப்படின்றது ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை ஸோ அது வந்து இது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த
கிரேட் ஈவெண்ட்டாக இன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோப்பா அமெரிக்காவில் இப்போ 2020 நடக்க வேண்டிய விஷயம் 2021 தான் நடந்துச்சு. இதுவுமே இதில் ஃபைனலில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டினா அப்படின்றது. ஸோ இதுதான் 8th பிளேஸில் அதிகமாக சர்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட்டாக இருந்திருக்கு 2021. அடுத்து 7th பிளேஸில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன டாப் 10ல் இருந்திருக்கு கூகுள் சர்ச்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே தெரிஞ்ச பிரபலமான ஒரு விஷயம் தான், ஃப்ரீ ஃபயர் ரீடீம் கோட்ஸ் அப்படின்றது தான். ஸோ பொதுவாகவே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் வெப்சைட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீடீம் கோடு வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த கோடை நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட எக்ஸ்பைரி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே நாங்கள் வந்து அது ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிரும். பட் இது அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிற அந்த ரீடீம் கோடை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீ ஃபயரில் போட்டு அதை வந்து அதிகமான கூகுள் சர்ச்சில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6th பிளேஸில் என்ன இருக்குன்றத ஆவலோட நீங்கள் காத்துட்ருக்க மாதிரியே தான் நானும் காத்துட்ருக்கேன். லெட்ஸ் கோ இட். 6th இடத்துல என்ன இடம், அது ஐ மீன் எந்த விஷயம் வந்து கைப்பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் அதிகமாக சர்ச் பண்ண ட்ரெண்டிங்கில் நம்மளோட கோவிட் வேக்சினேஷன் அப்படின்றது தான். ஸோ கோவிட் வேக்சின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, அதோட இம்பேக்ட் எல்லாமே, யூசஸ்ஸு, ஈவன் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்து இட் கிவ்ஸ் குட் ஹோப் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ரைட்? ஸோ அதனால் இந்த கோவிட் வேக்சினேஷன் வந்து அதிகமாக நடைபெறால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் வந்து கோவிட் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒமேக்ரான் வருது அப்படின்னு எக்கச்சக்கமான நியூஸ் வந்தாலும், நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்து ஸ்டில் வி ஹாவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது வந்து ஒரு சின்ன ஹோப் வந்து கண்டிப்பாகவே கொடுத்துருக்கு. எனக்கு சின்ன ஹோப், உங்கள் எல்லாருக்குமே மேபி அது ஒரு 50% மேலே கூட அந்த ஹோப் வந்து வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து கோவிட் வேக்சினேஷன் இன்னும் யாராவது போட முடிஞ்சாலும் போட்டுக்கோங்க, இட்ஸ் நாட் ஸோ ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த கோவிட் வேக்சின் தான் அதிகமாக கூகுளில் 6th இடத்துல பிடிச்சிருக்கு சர்ச்சில், ஓகேவா? ஸோ ஓகே, 5th இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ 5th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்திய அளவில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸான கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து தேடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக அதிக அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒலிம்பிக்ஸ் மேலேயும் நம்ம பார்வை விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம கண்ட்ரி எந்த அளவுக்கு ரேங்கிங் வரணும்னு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். பட் இது இயர் பை இயர் ஆக ஆக நம்ம ப்ராக்ரஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட கோல்டு காயின் வாங்கி அதில் நம்ம வந்து ஒரு சர்டைன் ரேங்க் இந்தியா வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே, இப்போ நாட் ஒன்லி ஃபார் ஒலிம்பிக்ஸ், நம்ம கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு போட்டி போடுற அளவுக்கு வந்து எல்லா ஓவரால் இதுலேயுமே நம்ம வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரானது தான். என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் வந்து ஈஸியாக டிஜிட்டலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நம்ம அந்த எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா, நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ், அதாவது ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புளோட கவுன்சில் இந்தியா அதிகமாகிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபியூ மிமி ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே மக்களோட அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீப்புள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட கவுண்ட்டை வச்சு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, 4th இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 4th பிளேஸில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூரோ வேர்ல்ட் கப் அப்படின்றது தான். யூரோ வேர்ல்ட் கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் கிரேட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரோ கப் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணி இதை வந்து நடத்துகிறாங்க. பட் இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபுட்பாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் இந்தியா, ஓகேவா? இந்தியாவில் நம்ம இந்தியாவுக்குனே வந்து ISL அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுட்பாலுக்கு நிறையா ஃபேன்ஸு கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலில் வந்து நம்ம எல்லாருமே ஃபுட்பால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், பட் இருப்பாங்க, பட் அவ்வளோ இருக்காது. பட் இப்போ ஃபுட்பால் பக்கமும் நம்ம கவனம் வந்து திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய கிரேட் ஈவெண்ட் தான். ஸோ அதுவுமே அதிக கூகுள் ட்ரெண்ட் சர்ச்சில் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அடுத்து 3rd இடத்துல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். டாப் 3rல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ISC T20 வேர்ல்ட் கப் தான். ஸோ 2021 நடந்த ISC T20 வேர்ல்ட் கப்பில் நம்ம இந்தியா எவ்வளோ எஃபோர்ட்
போட்டு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிரேட் அப்ளாஸ் தான். நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க, எல்லா கண்ட்ரிமே ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. ஈவன் நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கே வந்து எந்த டீமில் ஜெயிக்கும் எந்த டீமில் ஜெயிக்கும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் நம்ம நிறைய டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நாலு பேரை வந்து இந்தியா வந்து ஜெயிக்குதோ தோக்குதோ அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பாக எல்லா நாடு கண்ட்ரிகளுமே எப்படி ஆடுறாங்கன்றதுக்கு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது நிறையா வந்து நீங்கள் அந்த கேமில் பார்த்துருக்கலாம். நம்ம இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரி பிளேயர்ஸோட நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸை வந்து மதித்தாங்க, ரசித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஈவன் அட்வைஸும் கொடுத்தாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய கற்றுச்சு. அதில் இது ஒரு ஈவெண்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டாப் டூ, அதாவது செகண்ட் பிளேஸில் என்ன இருந்திருக்கு கூகுள் ட்ரெண்டிங் சர்ச்சஸில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவின் அப்படின்றது தான். COWIN கோவின் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் எ வெப்சைட் தான். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டால் க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவினில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பேண்டமிக் டைமில் கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம் வந்ததுக்கப்புறமும் இருந்தும் சரி, இல்லை இப்பயும் சரி, கோவிட் வேக்சினேஷன் டோஸஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு, அதோடய ஸ்டேட்டஸ் என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம அப்லோடும் பண்ணி வச்சுக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். மக்கள் வந்து வேக்சினேஷன் எவ்வளோ கவுண்ட் வந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்கன்றதை முதற்கொண்டு நம்மளோட சர்டிஃபிகேட், அதாவது கோவிட் வேக்சினேஷன் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் கம்ப்ளீட்டட் டோஸ் வேக்சின் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து, அது மட்டும் இல்லைங்க கோவிட் வேக்சினேஷன் சென்டர் அவைலபிள் டீட்டெயில்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஹெல்ப்லைன் சென்டர்லேருந்து கால் சர்வீஸ் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா கோவின் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருந்திருக்கே அப்படின்னு சொல்லலாம் இந்தியா லெவலில். ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு தட் பர்டிகுலர் திங், நம்ம இந்தியா வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் டாப் டூ சர்ச்சில் இருந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ டாப் ஒன், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் கூகுளில் அதிகமாக ட்ரெண்ட் பண்ண ஒரு சர்ச்சிங் விஷயமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு எதுவுமே இல்லைங்க, ஐபிஎல் தான். ஸோ பொதுவாகவே நம்ம ஐபிஎல் அப்படின்றது கிரிக்கெட்டுக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சின்ன பையன், அதாவது 7 பையனிலிருந்து 30 இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு ஏஜே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை விளையாடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் பேட் எடுத்துகிட்டு விளையாடுற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம இந்தியா லெவலில் பார்த்துட்ருக்கோம். இந்தியாவுக்கு இந்தியாவில் அது பர்டிகுலராக இந்த ஐபிஎல்லுக்கு ஒரு தனி மரியாதை கெத்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து எல்லா நாடாலையுமே, ஐ மீன் மற்ற கண்ட்ரிஸுமே வந்து ஐபிஎல்லை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஐபிஎல்னாலே நம்ம இந்தியா வந்து எப்படி ஓஹோன்னு கொண்டாடும் அப்படின்றது தெரியும். பட் மற்ற நாட்லேயுமே இந்த மாதிரி ஐபிஎல், நம்ம நாட்டில் ஐபிஎல் நடக்கிற மாதிரி அங்கேயும் வந்து வைப்பாங்க. பட் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது. பட் ஐபிஎல் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஐபிஎல்லுமே வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஐபிஎல்லில் நிறைய விஷயம் 2021 நடந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 எப்படி சொல்கிறது அப்படின்னா 2021 வந்து நடந்த ஐபிஎல் வந்து போஸ்ட்பான் ஆச்சு. ஐ மீன் நடுவில் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துச்சுல. ஸோ நிறையா விஷயம் நமக்கு கிடச்சிது. ஈவன் வந்து 2022 ரெண்டு டீம் ஆடப் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆக்ஷன் எடுத்ததுலேருந்து ரீடைன் ஆன வரையும் எல்லாமே 2021 நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஐபிஎல்லில் நமக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் நியூஸ் வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு கூகுளில் டாப் 1 ட்ரெண்டிங்காக வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2022 என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் அ லாட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் செந்தூர் பாபாய்.